ரவீந்திரன் துரைசாமி மீது புகார் அப்படின்னு ஒரு பிரேக்கிங் ஒன்று வருது. சிவி சண்முகம் வந்து உங்கள் மேலே ஒரு புகார் கொடுக்குறாரு. என்ன பிரச்சனை, என்ன அப்படி தப்பாக பேசிட்டீங்க? எந்த ஜாதியும் நாம் இழிவாக பேசக்கூடிய தன்மை என்ன கிடையாது. இல்லை, நீங்கள் இழிவுபடுத்தலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ சிவி சண்முகம் பத்திரிகையாளரும் போது சொல்கிறார், அவர் வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து தவறாக பேசுகிறார், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை வந்து தவறாக பேசியிருக்கார். இல்லை, இப்போ இன்னைக்கு தினகரம் கூட பேசியிருக்கிறாரு. என்ன தினகரம் மேலே புகார் கொடுக்க போகிறாரா? அரசியல்வாதிகள் பேசுகிறது தான். நான் ஒரு அரசியல் விமர்சகராக நான் அதை பேசும்போது சில விஷயங்களை வெளிக்கொண்டு வரணும்னா சில இதுகளை பேசி தான் தீரணும். எடப்பாடி பழனிசாமி சொல்லி இந்த புகாருங்கிறது நடைபெற்றிருக்கா, இல்லை சிவி சண்முகமே வந்து இதை முன்னெடுத்திருக்கார் அப்படின்னு நீங்கள் பார்க்க? எனக்கு தெரியல, ஆனால் என்னோட அனுமானம் அதிமுக பாஜக இடையே அந்த உரசல் போக்கு இருந்தது. திடீர்னு அந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் முடிந்த பின்பாக எல்லாமே சவுண்ட் எல்லாம் அப்படியே அமைதியாகி எடப்பாடி பழனிசாமி தனிச்சு போட்டியிடுவார். நாங்கள் லாஜிக்கை வச்சு தான் அசஸ் பண்ணுறாங்க. சிவி சண்முகத்துக்கு கான்சியஸுக்கே தெரியும், அட்வொகேட்டு திறமையானவர், நான் வந்து எந்த அஃபென்ஸும் பண்ணலன்னு அவருக்கு தெரியும். பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கார், அப்படி தான் நம்ம அதை பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ அதே கருத்தை தானே இவர் டிடிவி தினகரனே சொல்கிறாரு. ஸோ அரசியலில் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நீங்கள் மத முரண்பாடை பற்றி பேசலாம், ஆனால் நான் ஜாதிய முரண்பாடை பற்றி பேசக்கூடாது இருக்கேன். நீங்கள் மோடிக்கு எதிராக மத முரண்பாடை பற்றி பேசுனா ஜாதிய முரண்பாடை பற்றி பேசுவேன். சிவி சண்முகம் அதற்கு பெரிய வெளிச்சமும் பப்ளிசிட்டியும் கொடுத்துருக்கிறாரு. சிவி சண்முகத்துக்கு என்ன மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவி சண்முகம் அவர்களே, எனக்கு ரொம்ப விளம்பரம் கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. இன்னைக்கு வந்ததில் உடம்புல இருந்த அத்தனை குப்பையும் வெளியில் கொட்டி ஒரு மாதிரி கிளீனான ஒரு ஃபீல் இருக்கு. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சர்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் தம்பி. கடந்த வாரத்தில் ஒரு பரபரப்பான செய்தி ஒன்று நடந்துட்டு இருந்தது, அதிமுக பாஜகவினுடைய உரசல் போக்கு அப்படின்னு சொல்லி. அந்த பிரச்சனை முடியறதுக்குள்ளாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திரன் துரைசாமி மீது புகார் அப்படின்னு ஒரு பிரேக்கிங் ஒன்று வருது. திடீர்னு பார்த்தா சிவி சண்முகம் வந்து உங்கள் மேலே ஒரு புகார் கொடுக்குறாரு. என்ன பிரச்சனை, என்ன அப்படி தப்பாக பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லி நானும் எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சி பார்க்குறேன். ஜென்ரலாக நீங்கள் என்ன மாதிரி கருத்துக்கள் தெரிவிப்பீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். நானும் தொடர்ந்து உங்களை வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். என்ன, அவங்க தப்பாக எதுவும் புரிஞ்சுக்கிட்டாங்களா, இல்லை நீங்கள் எதுவும் இன்டென்ஷனாக பேசியிருக்கீங்களா? என்ன, ஒன்றும் இல்லை, எதுவுமே அவன்ஸ் மேட் அவுட் ஆகலை. எந்த ஜாதியும் நாம் இழிவாக பேசக்கூடிய தன்மை என்ன கிடையாது. என்றைக்கு நம்ம அந்த இழிவாக பேசணுமோ அந்த சோஷியல் ஆர்டரோட விக்டிமாக நம்மளும் ஆகிப்போனோன்னு அர்த்தம். அம்பேத்கராக தான் சொல்கிறாரு, அசெண்டிங் ஆர்டர் கம்யூனிட்டி டிசெண்டிங் ஆர்டர் கம்யூனிட்டி எல்லாம் பற்றி பேசும்போது அம்பேத்காரே கூட முதல்ல ஒரு பார்வை வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்கும்போது அம்பேத்கர் சமூகத்தை பார்த்த பார்வை வேறு, அவர் ஃபாரினில் போயிட்டு வந்த பிறகு ஒரு ஃபாரினாக இந்திய சமூகத்தை பார்த்த பார்வை வேறு. நாம் அந்த பார்வையிலேருந்து சமூகத்தை பார்க்குற நபர் எந்த சமூகத்தையும் வந்து இழிவாக பேசக்கூடிய தன்மை நமக்கு கிடையாது. பொதுவாக சாதாரணமாக பேசும்போது வந்து அந்த சோஷியல் ஆர்டரில் நிறைய பேர் பேசிடுவாங்க, அது அவங்களுக்கு கூட இன்டென்ஷன் கூட இருக்காது, பட்டு அந்த சாதாரணமாக பேசுகிற மாதிரி பேசி தள்ளிடுவாங்க. நம்ம அந்த விஷயத்தில் கூட அலர்ட்டாக இருந்து ஒரு எந்த சமூகத்தையும் இழிவுபடுத்தி பேசுகிறது பேசுனா அறிவு தளத்தில் நாம் வந்து கீழே போயிட்டோன்னு அர்த்தம். நம்ம வந்து சமூகத்தை பற்றிய நம்ம மதிப்பீட்டில், நம்ம படித்த அறிவு, நம்மளோட புரிதல் எல்லாத்திலையுமே வந்து நாம் கீழே இறங்கிட்டோன்னு அர்த்தம். அந்த வகையில் நான் வந்து எந்த சமூகத்தையும் எந்த இடத்துலையுமே வந்து குறைச்சி பேசியிருக்கவே மாட்டேன். ஒரே ஒரு சமூகத்தை மட்டும் ஒரு அந்த சமூகத்தை பற்றியே ஒரு பேரை சொல்லி பேசினேன், அது ஒரு சகோதர சமூகம் தான். அது ஒரு சின்ன கோபம், சின்ன வயசில் இருந்த ஒரு கோபத்தின் அடிப்படையில் என் ஃப்ரெண்டு கோட்டாரில் பெரிய வர்த்தகர் சரவண பண்டிக்க பேரர் சரவணன், அந்த பையன் ஏழாம் கிளாஸ் படிக்கும்போது என்னை டீஸ் பண்ணாங்கிற ஒரு புள்ளியில் பேசியிருப்பேன். அது கூட என் சகோதரர் தான். ஏன்னா இப்போ நாம் ஒரு 2 மந்த்ஸ் பேக்கு கேரளா போயிருந்தேன். அப்போ மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் முரளிதரன் அவரை பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது, ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கும்போதே அவர் ஜாலியாக சொன்னார், நாங்கள்லாம் ஒன்று தான், நாங்கள் தென்னை மரம் ஏறுவோம், அவங்க பனை மரம் ஏறுவாங்கன்னார். ஸோ அந்த இதில் ஒரு ஏழாம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு பையன் இன்சல்ட் பண்ணதை வச்சு அது கூட பெருசாக இல்லை, ஒரு பதிவில் நான் பேசியிருப்பேன். அது கூட அஃபெண்டிங்காக இல்லை, அவங்க சமூகத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பேரை தான் சொல்லி பேசியிருப்பேன். மற்றபடி எந்த சமூகத்தையும் எந்த சூழ்நிலையும் நான் இழிவுபடுத்தி பேசக்கூடிய இதே கிடையாது. அந்த சரவணைக்க சமூகத்தை பற்றியும் பேசுனது கூட இழிவுபடுத்தி பேசலை, வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு பேரை தான் அதை சொன்னேன். மற்றபடி
என்னோடய எந்த வீடியோ எடுத்தாலும் எந்த சமூகத்தையும் நான் இழிவுபடுத்தியிருக்க மாட்டேன். இல்லை, நீங்கள் இழிவுபடுத்தலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ சி வி சண்முகம் பத்திரிகையாளரும் போது சொல்கிறார், அவர் வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து தவறாக பேசுகிறார், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை வந்து தவறாக பேசியிருக்கார், அவர் தெரியாமல் பேசியிருக்காரா தெரிஞ்சு பேசியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி இப்போது உங்களை ஃபாலோ பண்ணிட்டுருக்கக்கூடிய நிறைய பேர் கேட்குறாங்க, யோசிக்கிறாங்க. இல்லை, இப்போ இன்னைக்கு தினகரம் கூட பேசியிருக்கிறாரு, அப்போ தினகரம் மேலே புகார் கொடுக்க போகிறாரா? அரசியல்வாதிகள் பேசுகிறது தான், நான் ஒரு அரசியல் விமர்சகராக நான் அதை பேசும்போது சில விஷயங்களை வெளிக்கொண்டு வரணும்னா சில இதுகளை பேசி தான் தீரணும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, பாப்பாத்தி பாப்பாத்தி அசைக்க முடியாதுன்னு ஜெயலலிதா அம்மையார் வந்து சட்டசபையிலே பதிவு பண்ணும்போது, அது கூட சசிகலா அம்மையார் வந்து வருத்தப்பட்டு அந்த தொலைக்காட்சிக்கு பேசி அக்காவை பற்றி இப்படி பேசுகிறாங்களேன்னா எனக்கு எதிராக அவங்க ஒரு கண்டம் தெரிவிச்சிருந்தாங்க. அந்த நெறியாளர் கூட என்கிட்ட சொன்னார், படிச்சு நான் சொன்னேன், ஏங்க பேசுனது தானங்க நான் பேசுகிறேன், அவங்க வருத்தப்படுறது நியாயம், அவங்க சகோதரியை பற்றி நான் பேசிட்டேன்னு அவங்க வருத்தப்படுறதுல நியாயம் இருக்கலாம், பட் நான் இல்லாதையாக நான் பேசிட்டு போயிட்டேன், அதம்மா சொன்னது தானே. ஏன் அது சொல்கிறேன்னா, அப்படி பேசின போது பேசாமல் இருந்த கேபி முனிசாமி தானே பாஜக எதிர்க்கிறதுக்காக ஒரு சமூகத்தை எதிர்க்கிற மாதிரி பேசுகிறாரு, அது மட்டும் எப்படி நியாயமாயிரும்? அப்போ இதெல்லாம் வழக்கமாக இருக்கிறது தானே. இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் வந்து ஒரு கருத்து சொல்லிட்டாருன்னா அவர் சமூகத்தையே சாடக்கூடிய தன்மை இங்கே இருக்கத்தானே செய்யுது. நாம் இழிவுபடுத்தி யாரையும் பேசலைங்க தான் நம்மளோட பாயிண்ட்டு. இப்போ மோடியா லேடியான்னு ஜெயலலிதா கேட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா, அப்போ இறந்து போன ஜெயலலிதாவை வச்சு நம்ம மிகப்பெரிய மக்கள் தலைவராக இருக்கக்கூடிய மோடி அவமானப்படுத்தினாங்கன்னா, அப்போ நாம் வந்து சில விஷயங்களை வந்து பேசத்தான் செய்வோம். பொறுப்பு கோணரை வரவேற்றாங்க, வழி அனுப்புனாங்க ஜெயலலிதா, ஜெயலலிதா மோடி ஷோர் த பிளேஸ் ஃபார் ஜெயலலிதா, ஆப்சிக்யூஸாக ஜெயலலிதா பிஹேவ் பண்ணாங்கன்னு பாஜகவில் வந்து யாரெல்லாம் யாரும் பேசலை. அனுப்பிட்டு நான் பேசுகிறேன், ஏன்னா மோடி இன்சல்ட் பண்ணும்போது எனக்கு ரிட்டாலியேட் பண்ணணும்னு எனக்கு தோணுது. மோடிக்காக நான் அந்த ரிட்டாலியேட் பண்ணேன், அதில் சில இடங்களில் ஜாதியை கூட நான் குறிப்பிட்டிருக்கேன். அதுக்காக நான் வந்து அந்த ஜாதியை வந்து நான் இழிவுபடுத்ததாட்டு நான் சொல்லலை, ஃபேக்டாக அப்படியே சொன்னேன். ஸோ தேசபக்தியும் தெய்வபக்தியும் உள்ள தமிழ்நாட்டுக்கு இல்லை அதிக சுதந்திரம் போகிறான ஒரு ஜாதியை இழிவுபடுத்தின எண்ணத்தில் நான் பேசியிருக்க மாட்டேன். நான் ஃப்ளோவில் பேசுவேன், சிலது குளோரிஃபை பண்ணி வரும், சிலது நிச்சயமாக இழிவுபடுத்தக்கூடிய விதமாக வராது, சிலது வந்து உண்மையே உண்மை இதில் இருக்கும், அவ்வளவுதான். ஓகே, இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்லி இந்த புகாருங்கிறது நடைபெற்றிருக்கா, இல்லை சி வி சண்முகமே வந்து இதை முன்னெடுத்திருக்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்க்க? எனக்கு தெரியல, ஆனால் என்னோடய அனுமானம் இது சி வி சண்முகம் அம்பு தான். ஏன்னா நான் சி வி சண்முகத்தை வந்து குளோரிஃபை பண்ணி தான் பேசினேன், அவருக்கு மெரிட்டை தான் பேசினேன். ஒருக்கா சி வி சண்முகத்தை வீரபாண்டிய ஆர்மத்தோட கம்பேர் பண்ணும்போது கூட எனக்கு வந்து எப்படி வீரபாண்டிய ஆர்மத்தோட கம்பேர் பண்ணலான்னு அது ஒரு சூழல் வந்தது. நான் சொன்னேன் அப்படி இல்லைங்க, வீரபாண்டிய ஆறுமுகம் வந்து ஒரு பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணினார், கலைஞர்கிட்ட அவர் பண்ணார், அந்த புள்ளியில் இவரும் பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய சக்தியாக வட மாவட்டத்தில் வளர்ந்துக்கிட்டு வர்றாரு, அதை தான் நான் சொன்னேன். அப்போ ஏன்னா அவங்களுக்கு வந்து வீரபாண்டிய ஆறுமுகம் பெருசு, எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணலாம்லாம் என்கிட்ட கேட்டாங்க, நான் அவங்கள்ட்ட வந்து விளக்கம் கொடுத்தேன். பட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ, சி வி சண்முகம் இஸ் எ பவர், பெரிய பவர், அது ஒன்று பவர்ஃபுல்லாக தான் இருக்கார், மத்திய அரசையும் மாநில அரசையும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. இது நெய்வேலி விஷயத்திலே வந்து மத்திய அரசு தேவையில் மாநில அரசத்தை இருக்கிறதோ, மாநில அரசில் தேவையில் மத்திய அரசு இருக்கிறதோ சாதாரண விஷயம், அது ஒன்றும் வீரமான விஷயம் இல்லை. சி வி சண்முகம் திமுகவையும் பாஜகவையும் மத்திய ஆளுங்கட்சியும் மாநில ஆளுங்கட்சியும் நெய்வேலியில் என்றைக்கு எழுத்தாரோ அன்றைக்கி நான் வந்து அவர் போல்டான இதுங்கிறத அவரை வந்து நான் தெளிவாகவே நான் பாராட்டி தான் சொல்லியிருக்கிறேன். அவருக்கு வந்து நிர்பந்தங்கள் வந்து மேலிடத்துலேருந்து, அந்த கட்சி மேலிடத்துலேருந்து வந்திருக்கலாம். ஸோ அம்பா தான் அவர் அதில் செயல்பட்டிருப்பார்னு கருதுனே தவிர, அவர் மற்றபடி என்னோடய விஷயங்களை பார்க்கும்போது வந்து அவரை பொறுத்தவரை அவர் பெரிய சக்தி வாய்ந்த தலைவருங்கிறத நான் உறுதிப்பட தான் பேசியிருக்கேன். அது உண்மை, நம்ம ஏன் அதில் பொய்யாக பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அது உண்மைங்கிறனால தான் அதை பண்ண. அது மாதிரி நம்ம நண்பர் கேபி முனிசாமி பிடிச்சா பிள்ளையார் இல்லது சாணாங்கன்னா அந்த டைம்லே ஸ்ட்ராங்காக பேசினார். ஏன்னா சசிகலா அம்மையார் எப்பவும் பவர் கூட வருவாங்க, அவங்கள எதிர்க்கிறது வந்து ரொம்ப ஆபத்தானதுங்கிறது எல்லாத்துக்குமே அதிமுக அரசியலுக்குள்ள தெரியும். அப்படி இருக்கும்போது கேபி முனிசாமி பேசினார்னா ஸ்ட்ராங்காக பேசினாருங்க, அதை நான் இன்றைக்கும் நான் பதிவு பண்ண தான் செய்கிறேன். பட் அவர் பாஜக எதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஜாதி எதுக்கிறது வந்து கேட்பேன், ஓகே பாப்பாத்தி பாப்பாத்தி அசைக்க முடியாமல் எங்கே மிஸ்டர் கேபி முனிசாமி போனீங்கங்கிறத வெளிப்படையாக தானே கேட்குறேன். இதில் எனக்கு வந்து நான் அவங்கள வந்து நான் மெரிட்டு தானே பேசுகிறேன். அவரை வந்து பொதுச் செயலாளர் சொந்தங்களை தள்ளி வைக்கணும்லாம் சொல்லால ஸ்ட்ராங்கான பேச்சுங்கிறதையும் பதிவு பண்ணக்கூடிய நம்ம தானே இந்த மைனஸ் பாயிண்ட்டையும் பேசுகிறோம். ஸோ அதில் உண்மை இருக்குது, அவ்வளோதான், அதுக்கு மேலே இல்லை. இப்போ நீங்கள் அதிமுக தலைமையை அண்மை காலமாக விமர்சிட்டே இருக்கீங்க, எடப்பாடி பழனிசாமியை விமர்சிட்டே இருக்கிறீங்க, அதனால வந்து இந்த மாதிரி புகார் கொடுத்து உங்களை வந்து ஒடுக்க பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க? ஒடுக்கெல்லாம் பார்க்கணுன்னு அவங்க அது முடியாது.
நம்ம ஜஸ்டிசஸ் ஆன் அவர் சைடு, வி நீட் நாட் பிளிங் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம், சட்டன்லி வி வின் த வார்னு பாபா சாஹேப் பீம்ராம் அம்பேத்கர் சொல்கிறாரு. நியாயம் நம்மகிட்ட இருந்ததுன்னா எந்த இடத்துல நாம் தயங்க வேண்டிய அவசியம் இல்லை, நின்று போராடலாம். அண்ணன் ரஜினிகாந்த் கூட என்னை சந்திக்கும் போது பேசுவார், ரொம்ப போல்டாக பேசுகிறீங்க ரவீந்தர், ரொம்ப போல்டாக பேசுகிறேன், இல்லைண்ணே நியாயமாக பேசணும்னு சொல்லுங்கண்ணே, நியாயமாக பேசணும்னே, நியாயமாக பேசணுங்கிற கருத்தை தான் நம்ம சொல்லுவோம். நம்மளை பொறுத்தளவில் வந்து நம்மக்கிட்ட நியாயம் 50% மேலே இருந்தால் விட்டுட்டு போக மாட்டோம். நியாயம் நம்மகிட்ட இருக்கிறது வர நம்ம ஃபைட் பண்ணிட்டு தான் இருப்போம். நியாயத்துக்கு தான் நம்ம பண்ணுறமே தவிர இதில் வந்து முட்டாள்தனமான வீரமோ துணிச்சலோ அதை பற்றியெல்லாம் நமக்கு இல்லை. நம்ம நியாயம் நம்மகிட்ட இருந்தால் பேசுவோம், அதுதான் நம்மளோட ஒரே புள்ளி. நம்மகிட்ட நியாயம் இருக்குது, பேசணும். அப்போ எதிர்கொள்ள தயாராக இருக்கிறீங்க? இதில் எதிர்கொள்ளதுக்கு என்னங்க இருக்குது? நம்ம எந்த தப்புமே பண்ணலை, இதில் எதிர்கொள்ளதுக்கு எதுவுமே இல்லை. நம்ம நியாயம் நம்மகிட்ட இருக்கு, நம்ம நியாயத்தை பேசிட்டு இருக்கோம், அவ்வளோதான். நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக இடையே அந்த உரசல் போக்கு இருந்தது. திடீர்னு அந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் முடிந்த பின்பாக எல்லாமே சவுண்டெல்லாம் அப்படியே அமைதியாகி நம்ம அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது தொடர்கிறது, எல்லாமே வந்து சரியாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் சொல்கிறார். செல்லூராஜு எல்லாருமே வந்து அதை திரும்ப உறுதிப்படுத்துகிறாங்க, அதிமுக பாஜக கூட்டணி தொடர்கிறது அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு சர்ச்சையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நடந்த விஷயம் எதுக்காக நடந்தது, எதுக்காக இப்போ சவுண்டு வந்து கம்மியாகி எல்லாருமே வீட்டில் போய் அமைதியாகிட்டாங்க? எடப்பாடி பழனிசாமி தனிச்சு போட்டி விடுவார்னு நான் கருதுகிறேன். என்னோட அசஸ்மெண்ட் அதை நோக்கி போகுது. ஏன்னா லாஜிக்கை வச்சு தான் நான் அசஸ் பண்ணுறேன். அவர் வந்து ஒரு 40% ஓட்டு எடுத்தார். அவர் இரட்டையில ஒரே இடையில எடப்பாடியும் ஒரே இடையில பன்னீர்செல்வத்தையும் போட்டு தான் எடப்பாடியே ஜெயித்தார். பன்னீர்செல்வம் ரெண்டு வாரத்தையும் போட்டு தான் ஓட்டு கேட்டார். எல்லாரும் கேபி முனிசாமியும் ரெண்டு வாரத்தையும் படத்தையும் போட்டு தான் ஓட்டு கேட்டார். செங்கோட்டையும் ரெண்டு வார படத்தையும் போட்டு தான் ஓட்டு கேட்டார். ஸோ அது ரெட்டை தலைமை தான். அந்த ரெட்டை தலைமையில் ஒருத்தரை வந்து அவர் நீக்கிறார். என்னோட அனுமானம், பன்னீர்செல்வம் இருக்கிறது வரை பாஜகவை கலத்தி விட முடியாது. அதனால தான் சிவி சண்முகம் வந்து பாஜகவால் மைனஸ்ன்னு சொல்லும்போது பன்னீர்செல்வம் பாஜக ப்ளஸ்ன்னு அறிக்கை விட்டது. திரும்ப ரெண்டும் சேர்ந்து ஒரு அறிக்கையை விட வேண்டியதாச்சு. அப்புறம் நெய்வேலி விஷயத்தில் சிவி சண்முகோட அறிக்கை விடும்போது எடப்பாடி அந்த அளவுக்கு இறங்கி வரல. சிவி சண்முகம் பேசிட்டு போட்டுன்னு விட்டுட்டார். தென் பாஜக, அடுத்து பாமகவும் வெளியேறிட்டாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி தரப்பு என்ன கருதுனாங்கன்னா, பாஜகவால் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் வந்து அவங்களுக்கு பாதிப்பு இருக்குன்னு செங்கோட்டையன் இப்போ அது வெளிப்படையாக சொல்லிட்டார். செங்கோட்டையன் எப்படிங்க சொல்லலாம், பாஜக வந்து ட்ரிபிள் டலாக் மூலமாக முஸ்லீம் பெண்களுக்கு உரிமை கொடுத்துருக்கு, பஸ்மந்தா முஸ்லீம்கள் ஏழை எளிய முஸ்லீம்களுக்கு அதிகாரம் வேணும்னு மோடி தான் பேசுகிறாரு. சிக்கந்தர் பகத் வந்து பாஜக ஸ்டார்ட் ஆகும்போதே காங்கிரஸ் ஓவில் இருந்து பாஜகவுக்கு வந்தார். அவர் நேஷனல் வைஸ் பிரசிடென்ட்டு, நிறைய முஸ்லீம்களை பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்காங்க. இவர் எப்படி பாஜக இருக்கனால முஸ்லீம் ஓட்டு பாதிக்குன்னு எப்படி சொல்லலாம், என்ன அடிப்படையில் சொல்லலாம்? அந்த மாதிரி தானங்க நானும் சொல்றது, அந்த மாதிரி தானே நானும் சொல்றது. அரசியல் அவங்க தமிழ்நாட்டில் வந்து பாஜக இது மாதிரியான சிறுபான்மை ஓட்டு வராது அப்படிங்கறக்காக இது மாதிரியான கருத்துக்கள் அவங்க தெரிவிக்கிறாங்க. அவங்க மத முரண்பாட பேசினா நான் ஜாதிய முரண்பாட பேசுறேங்க. ஜாதிய முரண்பாடு இருக்குதானங்க செய்து. காமராஜருக்கு பேக்கிங் கம்யூனிட்டி, பரையர் சமூகம், கக்கன் ஹோம் மினிஸ்ட்ரி பரையர் சமூகத்தை சேர்ந்தவர், பரமேஸ்வரன் ஹிண்டு வெல்ஃபேர் அண்ட் சாரிட்டி என்டோமென்ட் மினிஸ்டர் வந்து பரையர் சமூகத்தை சேர்ந்தவர், சிவசுப்ரமணிய பிள்ளை ஸ்பீக்கர், யூபிஎஸ்சி மெம்பராக இருந்தார், 69 கூட காமராஜருக்கு வந்து ஒர்க் பண்ணார், பரையர் சமூகத்தை சேர்ந்தவர், ஜோதி வெங்கடாச்சல அம்மையார் பரையர் சமூகத்தை சேர்ந்தவர். காமராஜருக்கு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி என்ன, பிராமணர், முதலியார், நாயுடு, ரெட்டி, முஸ்லீம், யாதவர் ப்ளஸ் பரையர், இதுதானே அவருக்கு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. வட தமிழகத்தில் 52 இதுதானே ஜெயித்து, பரையரை பேக்கிங் முன்னே வச்சு டிசைனிங் பேக்கராக தானே பரையர் இருந்தாங்க. 57 இதுதானே ஜெயித்தது, 62 இதுதானே ஜெயித்தது, 67 ஆல் இன்க்ளூசிவாக ராஜாஜி 1-1 கொண்டு வந்து காங்கிரஸ் வீழ்ச்சி அடையுது. தென் எம்ஜிஆருக்கு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி என்ன, இதே காமராஜர் ஸ்ட்ராட்டஜி தானே எம்ஜிஆருக்கு ஸ்ட்ராட்டஜி. உக்கம் சந்த், ஹீரா சந்த் எல்லாம் வட தமிழகத்தில் கோலை வச்சுனாங்களே, யாரை வச்சு கோலை வச்சுனாங்க, அட்டோனி பிரிவு சமூக ஓட்டர்ஸை வச்சு தானே கோலை வச்சுனாங்க. அர்ஜுன்கிறது அந்த பருவகால பேர், எனக்கு அந்த பேரை சொல்லணும்னு ஒன்றும் இது இல்லை. மாயாவதி அம்மையார்னா அப்போது நீங்கள்னா சாத்தானின் பிள்ளையாள்னு கூட மாயாவதி அம்மையார் கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தபடியாக ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா அம்மையார் வந்து 99 வந்து செங்கல்பட்டில் தோக்குறாங்க மூர்த்திக்கிட்ட. திருநாவுக்கரசு தான் முதலியார் தோக்குறாரு. அதே மாதிரி அங்கே இது வெள்ளூரில் என்டி சண்முகத்துக்கிட்ட முகமது ஆசிப் முஸ்லீம் கேண்டிடேட் தோக்குறாரு. அப்போ நான் அந்த அம்மையார்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் ப்ரோ வன்னியர் ஆண்டி ராமதாஸ் பண்ணால் வெள்ளூர் இதெல்லாம் ஜெயித்திருக்கோம்னு சொல்கிறாப்பில். அதுலேருந்து 2001 பாமக கூட்டணி ப்ரோ வன்னியர் அந்த மாதிரி, அப்புறம் ஜெயலலிதா ப்ரோ வன்னியர் பண்ணக்கூடிய ஜெயலலிதா 2014 8 வன்னியர் கேண்டிடேட் போட்டு ஜெயித்தாங்களே, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ப்ரோ வன்னியர் பண்ணி வன்னியர் தான் அந்த வெற்றிக்கு பலமாக இருக்கிறாங்க. காமராஜுக்கு ஸ்ட்ராட்டஜி வேறு, ஜெயலலிதாவுக்கு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி வேறு, எம்ஜிஆருக்கு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி வேறு.
அப்போ ஒவ்வொரு தலைவரும் அவங்கவுங்க காலகட்டத்துக்கு அவங்க வெற்றிக்கு எது சூட் ஆகுதோ அந்த ஸ்ட்ராட்டஜி எடுக்க தானே செய்வாங்க. இல்லை இப்போ அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து இப்பிலிருந்தே பண்ண ஆரம்பிச்சிட்டாரா? எம்ஜிஆர் அனைத்து ஜாதிகளுக்கும் பொதுவானவர் இருந்தார். தெருக்கள்லேயே ஜாதி பேர் எம்ஜிஆர் வேண்டானாரு. ஜெயலலிதா அம்மையார் மாவட்டத்திலே ஜாதி பேர் வச்சாங்களே, அது நமக்கு தெரியுமில்ல. அப்போ எம்ஜிஆருக்கு ஸ்ட்ராட்டஜி வேறு, ஜெயலலிதாவுக்கு ஸ்ட்ராட்டஜி வேறு. ஜெயலலிதா அம்மையார் வந்து சங்கராச்சாரியார் கைது பண்ணாங்க, சங்கராச்சாரியாருக்கு உச்சக்கட்ட மரியாதை கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி. இதை நான் பாராட்டி கூட பேசியிருக்கேன். ஜெயலலிதா அம்மையார் கைது பண்ணதுக்கு இன்னொரு இது பண்ணிவிடுவாங்களா, அது வந்து நான் பேசியிருக்கேன். அது அது என்னென்னு பேசியிருக்கேன்னு பண்ணி பார்த்துக்கிடுங்க. அதிலெல்லாம் நம்ம ஒன்றும் தயக்கம்லாம் கிடையாது. சங்கராச்சாரியாருக்காக தான் நம்ம பேசணும். அதே மாதிரி இது அவாளி வாழ் திமுகலாம் அண்ணா திமுகன்னு தினகரன் சொல்லும்போது பாப்பாத்தி பாப்பாத்தி அசைக்க முடியாமல் போகுது. என்ன எங்கேயா போயிருந்தீங்க மிஸ்டர் திவாகரன், சாரி தினகரன் இல்லை திவாகரன், அந்த நடராஜனுக்கு ஆள் சொல்லும்போது நம்ம தானே கேட்டோம். அதில் என்ன இருக்குது? நம்ம அதைத்தான் சொல்கிறோம். சிபி சண்முகத்துக்கு கான்சியஸுக்கே தெரியும், அட்வொகேட்டு திறமையானவர். நான் வந்து எந்த அஃபென்ஸும் பண்ணலன்னு அவருக்கு தெரியும். பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கார். அப்படி தான் நம்ம அதை பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ அதே கருத்தை தானே இவர் டிடிவி தினகரனே சொல்கிறாரு. ஸோ அரசியலில் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நீங்கள் மத முரண்பாடை பற்றி பேசலாம், ஆனால் நான் ஜாதிய முரண்பாடை பற்றி பேசக்கூடாதுன்னு இருக்கேன். நீங்கள் மோடிக்கு எதிராக மத முரண்பாடை பற்றி பேசுனா ஜாதிய முரண்பாடை பற்றி பேசுவேணாம். அது எந்த ஜாதியும் இழிவுபடுத்தி பேச மாட்டேன். இழிவுபடுத்தி பேசுனா அஃபென்ஸ், அது தப்பு. அந்த அஃபென்ஸ்லாம் நான் செய்ய மாட்டேன். பட் ஜாதிய முரண்பாடை நான் பேசுவேன். அப்போவே 2016 கலைஞர் வந்து கோட்டை விட்டுட்டார். நீங்கள் வெள்ளாளக்கவுண்டரையும் முக்குளத்தூரையும் பேக்கிங் கம்யூனிட்டியாக எடுத்து ரெண்டு ஏகே பாட்டிசவனோட ஆயுதத்தோட ஜெயலலிதா வந்து சண்டைக்கு வரும்போது வன்னியரையும் முத்திரையரையும் கலைஞர் பேக்கிங் கம்யூனிட்டியாக எடுத்துருப்பார்னா 16% ஓட்டில் தோற்றுருக்க மாட்டார். அதே ஊடகங்களில் வந்த விஷயந்தான், அது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அரசியல் களத்துக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி. காமராஜ் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம், வன்னியர்களை தவிர்த்துக்கிட்டு மற்ற நாயுடு முதலி ரெட்டியார் பிள்ளையுடையார் ப்ளஸ் பரையர் சமூக அட்டவணை புரி மக்கள் பேக்கிங் கம்யூனிட்டி பரையர்கள், அது காமராஜருக்கு ஸ்ட்ராட்டஜி. அதனால தான் சத்யமணி முத்து அம்மையார் வந்து அண்ணாக்கிட்டே சண்டை போட்டு பிறந்த அண்ணா பிறந்தகையே காமராஜருக்கு வந்து ஜிம்கானா கிளப் முன்னாடி சிறை வச்சாங்கன்னா சத்யமணி முத்து அம்மையார் வந்து பரையர் கம்யூனிட்டியை மையமாக வச்சு அண்ணாக்கிட்ட பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணதோட விளைவு தான் அண்ணா ஒரு அந்த அம்மையாரோட பவர் பொலிட்டிக்ஸுக்கு பரையர் கம்யூனிட்டியோட பலத்துக்கு ஈல்டாகி காமராஜருக்கு செலவச்சார். இது வரலாறு. நம்ம அதே சூழ்நிலையில் டாக்டர் ராமதாஸை மார்ஜினலைஸ் பண்ணும்போது ப்ரோ வன்னியர் ஆண்டி ராமதாஸ் பண்ணுங்கன்னு ஜெயலலிதா அம்மையார்ட்ட ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறோம். அந்த அம்மையார் அதை எடுத்துகிட்டு 8 வன்னியரை போட்டு அன்புமணி ராமதாஸ் மட்டும்தான் தோத்தார், மீது 7 வன்னியரும் ஜெயித்தாங்க. இதெல்லாம் அரசியல் களத்துக்குள்ளே இருக்கிறது தான். நம்ம என்ன சொல்கிறோம், ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நீங்கள்லாம் டெம்பரரியாக இருந்தீங்க, எப்போ வேணாலும் யாரை வேணாலும் ஜெயலலிதா அம்மையார் தூக்கி அடிக்கலாம். இப்போ நீங்கள் பவர்ஃபுல் ஆகிட்டீங்க, இதனால் உள்ள அரசியல் விளைவுகள் என்னங்கிறத நம்ம பேசுகிறோம். நம்ம வந்து அண்ணன் ரஜினிகாந்த் அரசியல் களத்துக்குள்ளே வந்தானா, சமூக நீதி சூறையாடலை பெருச்சாலை வாழை பிடிச்சி அடித்து தூக்கி வீசுங்கிற மாதிரி வந்து அரசியல் அதிகாரத்தை இழந்த சமூகங்களையும் அரசியல் அதிகாரத்தை அடைய துடிக்கக்கூடிய சமூகங்களையும் ஒன்றிணைச்சு அண்ணனை வந்து என்டிஆர் மாதிரி பெரிய அளவு கொண்டு வந்தான். நம்மகிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தது. அதை வந்து நம்ம பெருமாள் மணி போன்ற சோழர்களை ரஜினிகாந்தும் ரவீந்திரன் துரைசாமி சார்ந்தால் தமிழ்நாட்டை மாற்றிடுவாங்கங்கிறத தெளிவாகவே பதிவு பண்ணியிருந்தார். இன்னும் அந்த பதிவுகள் இருக்குது. அப்போ நம்ம யாரை மையமாக எடுத்தோம், லிங்குஸ்டிக் மைனாரிட்டி எடுத்தோம், அண்ணன் லிங்குஸ்டிக் மைனாரிட்டி, பிராமின்ஸை எடுத்தோம், பிராமின்ஸ் அண்ணனை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு உறுதியாக நம்பணும். அடுத்தபடியாக அரசியல் அதிகாரத்தை இழந்த சமூகங்கள் அதில் புள்ளி வச்சோம். அடுத்து திரும்ப என்ன பண்ணோன்னா ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடந்தால் பெரிய எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய முத்திரையர் யாதவர் செங்குந்தர் இந்த 3 பிசி கம்யூனிட்டிகளையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். அண்ணங்கிட்டே சொன்னோம், 10 முத்திரையர் கேண்டிடேட் கொடுக்கணும், 10 யாதவருக்கு கேண்டிடேட் கொடுக்கணுங்கிறதெல்லாம் நம்ம அண்ணங்கிட்டே அதை பேசணும். அப்போ நம்ம அரசியல் நோக்கமே தாள கிடப்பாரை தற்காப்பதை தர்மன்னு ஐயா வைகுண்டர் வழியில் வந்த ஒரு அரசியல். அதில் நம்ம சமூக நீதிக்காக நம்ம போராடுறோம். பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸில் வந்து 100% கம்யூனிட்டிக்காக நம்ம குரல் கொடுத்துட்ருக்கோம். அந்த சமூகங்கள்லாம் இன்றைக்கி நம்ம பின்னாடி இருக்கிறாங்க, நம்மளை கொண்டாடுறாங்க. நம்ம வந்து எதிர்பார்த்தெல்லாம் அவங்கள்ட்ட பண்ணலை. நாடார் சமூகம் என் சமூகம் அதுக்காக நான் பண்ணலை. அப்போ நம்ம பொது பார்வையில் எல்லாத்துக்கும் சமூக நீதி கிடைக்கணுங்கிற ஒரு போராளியாக தான் நம்ம இருக்குமே தவிர எந்த சமுதாயமே நிந்திச்சு நம்ம பண்ணக்கூடிய ஒரு எண்ணமும் நமக்கு கிடையாது, நோக்கமும் கிடையாது, 100% அது கிடையாது. அதில் அஃபென்ஸே மேட் அவுட் ஆகலை. அதனால் எந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரும் நீங்கள் பேசுனீங்களான்னு கூட என்கிட்ட இதுவரை விசாரணை கேட்கல. விசாரணை வந்தாலும் நான் சொல்லிடுவேன், யாரையும் இழிவுபடுத்தக்கூடிய நோக்கமும் இல்லை, இழிவுபடுத்தவும் இல்லைன்னு சொல்லிடுவேன். பட் என்னென்னா, நான் சமூக நீதிக்காக போராடுறது, யாதவர் செங்குந்தர் முத்திரையர் போன்ற சமூகங்களுக்கு சமூக நீதி நான் வாங்கி கொடுக்கறனால பாதிக்கப்படுவோம்னு அச்சப்படக்கூடியவங்க, வண்ணார் வலையர் நாவிதர் போயர் ஒட்டர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர்
குடும்ப கவுண்டர் கூட வந்து எங்களையும் பேசுனுங்கன்னு எங்கள் கம்யூனிட்டியை பேசுங்கன்னு கூட இன்றைக்கி கேட்டாங்க. விஸ்வகர்மா இது போன்ற பல சமூகங்கள் வந்து இடஒதுக்கீட்டால் பாதிக்கப்பட்டது, குறிப்பாக கடைசியாக கவர்னர்லாம் கடைசியாக அவசர கையெழுத்து போட்டதில் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கெல்லாம் நான் குரல் கொடுத்துட்ருக்கேன். அந்த சமூகங்கள்லாம் விழிப்புணர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க அடுத்த வந்து பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் கேட்குறாங்க, அதற்கான முன்னெடுப்புகளை நான் செய்துட்ருக்கிறேன். ஆக சமூக நீதியை சூறையாடக்கூடியவங்க சமூக நீதி போராளியாக இருக்கக்கூடிய என்ன கண்டா அவங்களுக்கு கோபமும் வரத்தான் செய்யும், என் மேலே புகார் கொடுத்து என்னை முடக்க பார்ப்பாங்க. நம்ம இதில் ஒன்றும் முடங்கி போகிறது கிடையாது. மனித நீதிக்கு மனித நீதினு நியாயமாக நம்ம கருத்தை பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஆள் தான். மற்றபடி நம்ம வேறு எந்த வகையிலும் யாருக்கும் எதிரான எண்ணமோ எதுவும் நமக்கு கிடையாது. நியாயத்தை பேசுகிறோம், நியாயம் நம்மகிட்ட இருக்குது, நியாயத்தை நம்ம தொடர்ந்து குரல் கொடுத்துட்ருக்கோம். உண்மையான சமூக நீதிக்காக பேசுகிறோம், நேர்மையான சமூக நீதிக்காக பேசுகிறோம். அந்த பாதையில் யாரையும் அவமானப்படுத்தவோ இழிவுபடுத்த நோக்கமோ நமக்கு இஞ்சித்தும் கிடையாது. பட் சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய அளவுக்கு நம்ம தெளிவாக நம்ம செயல்படும். ஏன் என்னோடய முத அரசியலே வந்து ஐயா தாளிங்க நாடாக இருக்கிறதா, இந்து முன்னணி தலைவர், சுத்த வீரர், பயமரியா பச்சை தமிழர், பயமரியா பச்சை தமிழர். பாதுகாப்பு வளையத்துக்கள்லாம் பயப்பட மாட்டார், சும்மா நடந்து போயிட்டு இருப்பார், ஏன்னா உயிருக்கு பயப்பட மாட்டார். எனக்கும் அவர் சொன்ன அறிவுராது தான், அதுக்கு ஆள் உண்டுப்பா, நீ அந்த வேலைக்கெல்லாம் ஆள் கிடையாது, உயிருக்கு பயப்படாதவனா நீ இருந்து வாழ்ந்து காட்டினா போதும், இந்த மாதிரி ஒன்ன மாதிரி ஓரமான ஆட்களை நம்ம இதில் பார்க்குறதே அபூர்வம், நீ அந்த மாதிரி இருந்துக்கன்னு தான் என்ன சொல்வார். அவருக்கு எதிராக இந்து நாடார் வை பாலச்சந்தர் முத குரல் கொடுக்கும்போது ஒரு கிருஷ்ணவ கம்யூனிட்டியை விட்டு அவரை வீழ்த்தினது நம்மளோட ஸ்ட்ராட்டஜி தான். இது ராமவாலருக்கு தெரியும், நம்ம பொன் ராதாகிருஷ்ணனுக்கு தெரியும், என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் தான் அது வீழ்த்தப்பட்டார். அதுக்கப்புறம் அந்த கருப்பு கோட்டு வேலாயுதம் பிள்ளைங்கிற கிருஷ்ணவ கம்யூனிட்டிக்காரர் 96 எம்எல்ஏ ஆனார், சட்டசபையில் அது பதிவு பண்ணியிருக்கார். ஸோ நம்ம இந்து முன்னணி இயக்கத்தில் ஆர்எஸ்எஸ் பணியில் இருந்தாலும் சமூக நீதி நம்மளோட தாரகம் மந்திரம். சமூக நீதிக்காக தான் நம்ம குரல் கொடுக்குறோம். சமூக நீதிக்காக முத விக்கெட்டே வந்து இந்து நாடார் ஒருத்தர் தான், நம்ம ஒரு கிருஷ்ணவ கம்யூனிட்டி வர்றதுக்கு தான் நம்ம உழைச்சோம். அதே மாதிரி சமூக நீதிக்காக 100% கம்யூனிட்டிக்காக பொதுவான பார்வையில் தான் நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த உழைப்பு தொடரும். அதை வந்து சிபி சண்முகம் அதற்கு பெரிய வெளிச்சமும் பப்ளிசிட்டியும் கொடுத்துருக்கிறாரு. சிபி சண்முகத்துக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிபி சண்முகம் அவர்களே, எனக்கு ரொம்ப விளம்பரம் கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட சமூக நீதி பணி எந்த சமூகத்தையும் இழிவுபடுத்தாமல் இன்னும் வேகமாக விறுவிறுப்பாக செயல்படும். நன்றி, நன்றி. உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே சமூக நீதியை சார்ந்தது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தொடர்ந்து நீங்கள் வந்து ஜாதி ரீதியான பல்வேறு தகவல் கொடுக்குறீங்க, எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த சமூகத்தினுடைய வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதிமுகவில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்த ஜாதி ரீதியான விஷயங்கள் அதிமுகவினுடைய வளர்ச்சிக்கு எதுவும் பாதிக்கப்படும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா? இல்லை, கோல்ஸ் கரெக்ஷன் அவங்க பண்ணிக்கலாமே, நம்ம ஒன்று சொன்னால் அவங்க அதை சரி கட்டிக்கலாமே. இப்போ ஸ்டாலின் வந்து பகுதி பெரும்பான்மை சமூகங்களை தாண்டி பரவலாக வாழக்கூடிய யாதவ சமூகத்துக்கு பிரதித்தம் இல்லை, நான் தான் மொத ஆரம்பித்தேன். அந்த மதுரையில் அவங்க டிக்கெட் எல்லாம் மறுக்கும்போது வந்து நம்ம அதை பேசி யாதவருக்கு வந்து பார்லிமெண்ட் டிக்கெட்லன்னு ஆரம்பித்து அதை பெரிய அளவில் பண்ண யாதவ சங்கங்களும் சமூகங்களும் வந்து விழிப்புணர்ச்சி அடைஞ்சு அதை பெருசாக வெயிட் பண்ணாங்க. உண்மையை தான் சொன்னேன், நம்ம வந்து யாதவர் டிசர்விங் யாதவர்களுக்காக நான் பேசுனேன். அப்போ ஸ்டாலின் அவர்கள் அதை வந்து அப்ரிகன் பண்ணிக்கிட்டு ரெண்டு யாதவர் அமைச்சராகிருக்காங்க, துணை மேயர் ஆகிச்சிருக்காங்க. இன்னும் யாதவ சமுதாயத்தோட அந்த டிசர்விங் அவங்க எண்ணிக்கைக்கு தக்கன பிரதிநிதித்துவத்தை திமுக கொடுக்குறாங்கன்னா கோல்ஸ் கரெக்ஷன் திமுக பண்ணிட்டாங்க. கலைஞர் தவறிலிருந்து ஸ்டாலின் பாடம் படிச்சுட்டா இருந்தால் அதை சொல்ல முடியும். அதே மாதிரி நீங்களும் படிங்களேன், யார் வேண்டான்னு உங்களை சொல்கிறா. நீங்கள் அதை செய்ய தயாரில்லாத போது என் மேலே பொய்யான ஒரு புகாரை கொடுத்து என்ன ஆக போகுது? எதுவுமே ஆகாது. நீங்கள் கோல்ஸ் கரெக்ஷன் பண்ணுங்கள். ஓகே சார், பொறுத்து பார்க்கலாம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.